ஜனவரி 1 மற்றும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருமலையில் வைகுண்ட வாசல் திறந்திருக்கும் நாட்களான 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலான நாட்களில் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக சிபாரிசு கடிதங்கள் ஏற்கப்பட மாட்டாது என்றும் விஐபிக்கள் நேரடியாக வந்தால் மட்டுமே சுவாமி தரிசன ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்று அல்லது 48 மணி நேரத்திற்கு முன் எடுத்த கொரோனா நெகட்டிவ் சான்று ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11 முதல் 14 வரை தங்கும் விடுதிகளின் ஆன்லைன் முன்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் கோவிலுக்கு நேரடியாக வந்து மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். ஜனவரி 11 முதல் 14 வரை நன்கொடையாளர்களுக்கு தங்குமிடத்தை முன்பதிவு செய்வதில் எந்த சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்யாண கட்டாக்களில் பக்தர்கள் தங்களின் தலைமுடியை காணிக்கை செலுத்த தேவையான அளவிற்கு ஊழியர்கள் 24 மணி நேரமும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க வழிகாட்டுதல் விதிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசி நாட்களில் அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இலவச உணவு வழங்கப்படும் என்றும் பக்தர்களுக்கு மருத்துவ சேவை அளிக்க பல்வேறு பகுதிகளில் மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் போக்குவரத்தை நெறிப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் பரவலால் மத்திய மாநில அரசுகளின் எச்சரிக்கை காரணமாக திருப்பதி மலையில் முழு அளவில் கொரோனா கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படும் என்றும் பக்தர்கள் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசி விழாவுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பக்தர்களுக்கு ஆன்லைன் மூலம் இலவச சிறப்பு தரிசன ஸ்ரீவாணி வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டைப் போலவே வைகுண்ட ஏகாதசி விழாவுக்காக திருப்பதியில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு 5 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் ஒமிக்ரான் அச்சம் காரணமாக முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தினமும் 5000 டிக்கெட்டுகள் என்ற வீதம் 10 நாட்களுக்கு டிக்கெட்டுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலையில் உள்ள 7300 அறைகளில் 1300 அறைகள் புதுப்பிக்கப்படுவதால் சிரமத்தை தவிர்க்க பக்தர்கள் திருப்பதியில் அறைகள் எடுத்து திருமலையில் தரிசனம் செய்யுமாறு தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மலைப்பாதை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் தயாராகி ஜனவரி 11ஆம் தேதி முதல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் என்றும் முதலில் இலகுரக வாகனங்கள் மட்டுமே இயக்க அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலையில் தினமும் 500,000 லட்டுகள் இருப்பில் வைக்கப்படுவதாகவும் சென்னை வேலூர் ஹைதராபாத் பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான லட்டுகள் அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேக் நெக்ஸ்ட் சேனலின் அன்பான பார்வையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நமது சேனலில் வெளியாகும் அனைத்து வீடியோக்களுக்கும் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.